இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சில்லி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை இந்த மாதிரி கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணதுக்கப்புறம் தயிர், தயிர் எதுக்காக போடுறோன்னா சிக்கன் பீசஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் தயிர் போடுறது. அடுத்து வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ப. நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா நிறையவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 65 மசாலா, சிக்கன் 65 மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து பார்த்து போடுங்க, ஏன்னா சோயா சாஸ் போட போகிறோம் இந்த டிஷ்ஷில். ஸோ உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கார்ன்ஃப்ளார் மாவு, அது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்கு போட்டுக்கலாம், எக்கு வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆர் 1 hour ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது சில்லி 65க்கு, அதாவது சிக்கன் 65க்கு நம்ம பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா பொரிச்சுக்கோங்க. இது வந்து நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து அதை ஒட்டிகிட்டு இருந்தால் அதை வந்து தனித்தனியாக பிரித்து ஒரு ஓரமாக பிளேட்டில் போட்டு வச்சுடுங்க. அடுத்து அதே கடாயில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஆனியனை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும், லேயர் லேயராக பிரித்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம்மை போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது, கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு ஒரு ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும், அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்மெல் கொடுத்துரும். இதில் வந்து உப்பும் இருக்குது, ஸோ அது வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது சிக்கன் 65 இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் 65 எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து சில்லி சிக்கன் வந்து ரொம்ப கிரேவியாக ஜூஸியாக வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளார் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஜூஸியாக வரும். இது வந்து கொஞ்சம் ட்ரையான இதுதான், சில்லி சிக்கன் தான், அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ரொம்பவே டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் வந்து வீட்டிலே தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா சொல்ல, இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேறொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி, தேங்க்ஸ், பாய் பாய்.